நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, சிரிக்கவே கூடாது. அதுதான் வந்து முதல் ரூல். லிஃப்ட் ஓப்பன் ஆகுறதுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க கூட வந்து நீங்கள் பேசலாம், ஆனால் சிரிச்சினே பேசக்கூடாது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிக்கிற வரைக்கும் பர்ஃபார்மர்ஸை மட்டும்தான் பார்க்கணும். கீழே மேலே லைட்டெல்லாம் பார்த்துக்கூடாது. ஓகே, இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிறவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்த்துடலாம். கன்னடம் தெலுங்கு உருது சிரிக்க தெரியாத அந்த லாங்குவேஜ் தெரியாத சில பேரை கூட்டி வந்து எங்களை சிரிக்க சொல்லுறீங்க. பாவம் நாங்க தானே, பாவம் நாங்க தானே. வைத்த பை, எல்லாருக்கும் வணக்கம். தம்பி உனக்கம் தான், உனக்கு சொல்லு. ஏதோ செட்டில் குளிரில் உட்கார மாதிரி. நீ மட்டும் என்னம்மா நல்லா பரதநாட்டியம் மாதிரி சொல்லு. ஓ, நீங்கள் ராப் ஆர்டிஸ்டா? நீங்கள் ஆமாம். தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி எல்லாம் ஒன்றும் தேவை, நான் தான் டான்ஸ் மாஸ்டர் ஜாம் பிரெட்டு. ஆமாம், நல்லா இருக்கு. நானும் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேங்க, ஆனால் ஒருத்தவங்க கூட கற்றுக்க வரல. என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு யாருன்னா வர்றாங்களே பாப்போம். சும்மா அசிலம்மா, சும்மா சும்மா. ஆமாண்டா, அசிலம்மா. ஆமாம், சும்மா தாண்டா. ஆமாம் வணக்கம் சார். வணக்கம் சார். யார்ரா நீ? அல்டிமேட் சார் அஜித், வீட்டு பக்கத்துல வரேன் சார். ஆமாம், நீங்க யார் சார்? நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி, அவர் வீட்டு பக்கத்துல இருந்து வர்றேன். அப்படியா? ஆமாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். டான்ஸ் கற்றுனா சார் உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், சூப்பராக பண்ணுவேன். அதான் சார், மூச்சு வாங்க தெரியுமே. டான்ஸ் கற்றுக்கணும் சார். அதான்டா சூப்பராக பண்ணுவேன்டா. உங்களை பார்க்கும்போதே அப்படியே உங்க கண்ணுலேயே தெரிஞ்சு அந்த டான்ஸுடைய பவர். கண்ணில் கொல்லி கட்டி வைக்க. கொல்லி கட்டி வைக்கவா? இல்லைடா, கொல்கத்தால இப்போ தான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போனேன், அதை சொல்ல வந்தேன். ஓகே சார். சார், உங்ககிட்ட டான்ஸ் கற்றுட்டு சும்மா காலேஜிலேருந்து எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வரணும் சார். கலங்கணும் சார். ஆமாம், சரியா போச்சு. போ, சரியா போச்சா? இல்லைடா, இது சிரிச்சா போச்சு ரவுண்டு இல்லை, அதை சொல்ல வந்தேன். உங்க கிளாஸ்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? நிறைய பேர் வருவாங்கடா தம்பி. அடடடா, ஆமாண்டா. ரொம்ப பிஸியா இருப்பீங்கல? ரொம்ப பிஸிடா. வரவனுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாதுடா. பதிலா? ஆமாண்டா. ஏன்? காலையில பால் போடுற வந்து பால் பாக்கி கேட்டு பல்ல புடுங்குற மாதிரி கேட்டு போவான். அப்புறம் பேப்பர் போடுறவன் பேப்பர் பாக்கி கேட்டு பேய் ஓட்டு ஓட்டு போவான். மாட்டாங்களா? அவனும் வருவானே. ஆனா அவன் கேப்ப அம்பர் திட்டு கழுவி கழுவி ஊத்துவானுடா. ஏன் சார்? பேமெண்ட் வாங்கிட்டு கத்து தரல சார், அவங்க எல்லாம் பாப்பா இல்ல சார், பீப்பா. அப்புறம் அவர் தலையில டோப்பா. அப்படி இருக்கப்பா? ஏய், அப்படி சொல்ற? ஆமா. ஏய், அவங்க எல்லாம் என்ன சார் பண்ணா வந்து சிரிக்காம எங்கே பாரு? கால் சூ என்ன சார் பார்த்து நிக்கிறீங்க? ஆளை பார்க்க சொன்னா மன்சூர் வலி இந்த மாதிரி இது பாரு, மூச்சு வேற வாங்குது. பக்கத்து வீட்டுக்காரன முறைக்கிற மாதிரி முறைக்கிறீங்க. ஏய், அவங்க எல்லாம் கெஸ்ட், அவங்க எல்லாம் நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ப்ரோக்ராம் வந்துறாங்க. நீ என்ன டான்ஸ்க்கு வந்த மாதிரி வந்திருக்க? ஆமா சார், இது இப்போ இப்போ அது பேசணும். இதை பார், இப்படி அப்படி அப்படி இப்படி பிடிச்சிக்கணும். ஆமா சார், இதெல்லாம் இப்போ அப்படியே ஒரு அப்பு அப்பண்ண சார். பண்ணுங்க சார். என்னடா பண்ண? பண்ணுங்க சார். இன்னொரு வாட்டி பண்ணு. பண்ணுங்க சார். பண்ணு. பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். பாத்தா வலிப்பா? வணக்கம். எப்படி பண்ணோம் தெரியுமா? எப்படி தான் பண்ணோம்? நல்லா ரெண்டு கையால் பண்ணோம். ரெண்டு கையாலையா? பண்ணு.
வணக்கம் சார். ஏய் ரெண்டு கையால கும்பிட்டு வணக்கம் சொல்றா. ரெண்டு கையால கும்பிட்டா வணக்கம் சார். அண்ணா தறி கடையில கீமா போறியா? ஒழுங்கா சொல்றா. வணக்கம் சார். எலெக்ஷன்ல நிக்கிற ஓட்டு கேக்குறேன். சிரிக்க சொன்னாலே சிரிக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து வணக்கம். ஒழுங்கா ஒழுங்கா. வணக்கம் சார். இருக்காவும் சார் நான் உங்க தீவிர ரசிகன் சார் நானு. அப்படியா? ஆமா சார். உங்க படத்தை ஒண்ணு விடாம பாப்போம் சார். அடேங்க அப்பா. உங்க படம்னா போதும். சும்மா குடும்பத்தோட போய் இறங்கிடும் சார். பாத்தியா சார்? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார். நான் ஹாலிவுட் படம் தான் பாப்பேன். என் ராசாமி மனசுல நடிச்சீங்க பாருங்க. எனக்கே மேக்கப் மேன் பென்சில் வரைஞ்சு விடுறாங்க. அது கூட பரவாயில்ல சார். சும்மா தொட தெரியற மாதிரி அப்படியே லுங்கி அச்சு கட்டி நிப்பீங்க பாரு. என்னையா சொன்னா? தொட தெரியற மாதிரி லுங்கி அச்சு கட்டினு. நான் லுங்கி கட்டினா? ஆமா சார். அதுவும் தொட தெரியற மாதிரியா? ஆமா சார். நான் வேட்டி கட்டினா முழங்கால் கூட தெரியாது. என்ன அநியாயம் அது சார்? இதுனா சார் இது அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் சும்மா கடிச்சு 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 உட்காந்து துப்புங்க பாரு. அது ஸ்டைலோ தனி ஸ்டைல். போதும் சார். இன்னும் விட்டன என்னது? அப்படியே ஒருத்தன அந்த லுங்கிய தூக்கி கட்டி வயித்திலே ஒட்டு. என்னடா வயித்திலே எட்டு ஒதிப்பீங்க பாருங்க. செம்ம ஸ்டைல் சார் அது. அடா பாவி, நான் எவன் வயித்திலையும் அடிக்க கூட மாட்டேன். நான் வயித்துல எட்டி வச்சேனா சார். எனக்கு வந்து உங்க டான்ஸ் ஸ்டைல கத்துக்கணும் சார். ஏன் டான்ஸ் ஸ்டைலில் கற்றுக்கணும்னா என்கிட்ட தான் வரணும். நான் என்ன ரஜினிகாந்த் ஸ்டைலியா சொல்லித்தருவேன். என் ஸ்டெப்பு ஒழுங்காக சொல்லித்தரேன். எல்லாரும் நல்லா கேட்டுங்க. ஓகே சார். தம்பி ரெடியா? அப்படின்னா என்னப்பா? கூல்டிங் ஸ்விட்ச் சொல்றேன். டீ சொல்றியா? என்னோட முதல் ஸ்டெப்பு சொல்லுங்க சார். புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சும்மா புளிப்பாக இருக்கும் சார். ஆ டேய் அந்த புளிப்பு மிட்டாய் இருக்கா சார்? புளிப்பு மிட்டாய் இங்கே பார். இந்த புளிப்பு மிட்டாய் வாயில் போட்டா என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படியா சார்? இந்த வாயில போடு. இத போட்டா எப்படி சார் எக்ஸ்பிரஷன் வரா? வாயில போடுறா. ஆ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வந்துடா சார். எப்படி வந்து சார்? இன்னொன்னு கொடுங்க சார். ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணியா? கொடுங்க சார். ஆ அப்படி வந்தது பாத்தியா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார். பண்ணுடியா? பண்ணுங்க சார். சூப்பரா இருக்கு சார். இது பண்ணுமா சார்? பண்ணு. எப்படி சொல்லுங்க சார்? ஏய் புளிப்பு மிட்டாய் கொடு. ஏய் புளிப்பு மிட்டாய் குடுறா. நல்ல குடியரசுக்கு மிட்டாயை தர்றேன். சும்மா கேட்டு எடுக்கிறீங்க. நான் சாப்பிட்டேன் போங்க. ஆடா பாவி. ஏய் இனி மிட்டாய் கிடையாது, இனி எக்ஸ்பிரஷன் தான். நல்லா பாத்துக்க. இதான் ஸ்டெப்பு. ஓகே சார். அம்மா புளிக்குது. அம்மா புளிக்குது. அப்பா புளிக்குது. அப்பா புளிக்குது. தாத்தா புளிக்குது. தாத்தா புளிக்குது. தங்கச்சி புளிக்குது. தங்கச்சி புளிக்குது. என்ன சொன்னேன்? தங்கச்சி குளிக்குது. ஐயோ குளிக்குது. ஏய் சார் என்னடா நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற சார்? தங்கச்சி குளிக்குது. தங்கச்சி புளிக்குது சார். தங்கச்சி புளிக்குது. தங்கச்சி புளிக்குது. அக்கா புளிக்குது. அக்கா புளிக்குது. ஆஹா புளிப்பு. ஆ புளிப்பு. எப்படி சூப்பர் சார். வெரி நைஸ் சார். மாக்காபா கலகிரீங்க சார். ஆ மாக்காபா எங்க ஒரு வாட்டி சை. என்ன பண்ணோம்? தங்கச்சி புளிக்குது. தங்கச்சி குளிக்குது. ஏய் இப்படி குளிக்குது. மூஞ்சிய சுருக்கு. ஏற்கனவே சுருங்கி போன மாதிரி தான் இருக்குது சார். நீங்க நீங்கி போன மாதிரி இருக்குது இல்ல? எனக்கு சுருங்கி போன மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் சார். ரெண்டாவது அவர் செய்வார் பார். தம்பி செய்யுங்க. துண்டா நீ இருக்கிற மாதிரியே பண்ணு. நீ சொல்லுமா குளிக்குது. சரியா போச்சு போ. வந்தது வந்தே இப்படித்தானா? ஏமா பேசுமா? இல்ல ஒன்னு மூணு எபிசோட் கரெக்டா சீன் பண்ணுங்க. நல்லா அந்த சங்கச்சி முழிக்குது. ரெண்டாவது ஸ்டெப் போலாமா? ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப ஈஸி. அப்படியா சார்? ஆமா சொல்லுங்க சார். உனக்கு பீரோ திறக்க தெரியுமா? அசலா திறப்பேன். எப்படி திறப்ப? இப்படி விட்டு இப்படி திறப்பேன். ஏய் அது டிராயர். ஏய் பீரோ எப்படி திறப்ப? நான் ஏன் பீரோ என்ன சாவி போட்டு திறப்பேன். அடுத்த வீட்டு பீரோ என்ன காமன்ட் எகிரி குச்சி 12 மணிக்கு போய் கம்பி விட்டு திறப்பேன். ஏன் வீட்டு பீரோனா? அது நான் சைடுல வச்சிருக்கிற ரெண்டாவது செஞ்சு. ஏய் ஏய் சொல்லுங்க சார். பீரோ நல்லா ரெண்டு கதவையும் திறக்கணும். போதும்
ஓகே மூணாவது ஸ்டெப் சொல்லட்டுமா சொல்லுங்க சார் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி சொல்லுங்க அப்படியே நம்ம இங்க இருந்து ஓடுறோம் சரியா ஓகே சார் போலாமா ஓகே சார் அப்படியே ஓடுறோம் அப்படியே ஓடுறோம் கடங்காரன் நிக்கிறான் அப்படியே திரும்பி வந்து வந்து அப்படியே திரும்பி ஓடிறோம் அப்படியே ஓடுறோம் அப்படியே ஓடுறோம் அப்படியே ஓடுறோம் மொக்க ஃபிகர் ஐயோ அப்படியே திரும்பி ஓடிறோம் ஓகே ஓகே சார் ஸ்டெப் ஓகேவா ஓகே சார் அடுத்த ஸ்டெப் என்ன சார் அடுத்த ஸ்டெப் சூப்பர் ஸ்டெப் அதுக்கு நீ சிகரெட் புடிப்பியா சிகரெட்டா ஆமா அந்த பக்கம் கிடையாது சார் சார் அவன் போய் சொல்றான் சார் அது கஞ்சாவே அடிக்கும் மூஞ்சே பாரு நானும் சிகரெட் புடிக்க மாட்டேன் ஆனா இந்த ஸ்டெப்புக்கு சிகரெட் தேவைப்படுது அப்படியே சார் ஆமா இப்ப சிகரெட் புடிச்சாச்சா இத அணைக்க போறோம் அதுதான் தேர்ட் ஸ்டெப் கீழே போட்டியா போட்டேன் அப்படி மூடி வச்சியா மூடி வச்சேன் அண்ணா நல்ல நேசி சார் அப்படியே முன்னாடி போ ஆ ஓகே சார் அப்படியே பின்னாடி வா அடடடடடா அப்படியே முன்னாடி போ அதே தான் சூப்பரா வந்துச்சு சார் எங்க அண்ணா பாப்போம் அடுத்து அடுத்து நான் சொல்லுங்க சார் குளிரும் போது என்ன பண்ணுவே குளிரும்போது சருக்கு வச்சு பெச்சு பத்திடுங்க சார் ஏய் குளிரும்போது நீ என்ன பண்ணுவே நான் அடி பத்து வச்சு குளிர் காயுவேன் ஏய் குளிரும்போது கை காலெல்லாம் எப்படா நடுங்கும் இப்படி நடுங்க சார் அப்படியே மைய கையை மேலே கொண்டு வா அப்படியே அப்படியே நடுங்கடா நடுங்க சார் ஆ நடுங்கடா நடுங்க சார் இதுதான் 5th ஸ்டெப் அப்படி பண்ணு 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 அப்படி தான் வந்துச்சு பாரு ரப்பர் ஆ நீ சைடா நானம்மா அடிங்க சார் பண்ணு சார் ஐயோ கலங்கறே 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 ஓடுறா அங்க பாரு டேய் மொக்க 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 ஓடுறா முன்னாடி பின்னாடி பின்னாடி ஆ குளுது குளுது ஏய் ஏய் குளு 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 ஆ குளு குளு மாக்கப்பா மாக்கப்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் அண்ணா சார் சொல்றா சார் அவர் கத்துக்கنا டான்ஸ்லாம் எப்படி சூப்பரா இருந்ததா சம்மே அண்ணா பா அண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா வேணும் சார் இந்த ஹிப் ஹாப் இந்த பாலே இந்த சல்சா சார் இன்னும் ஸ்டைலா வேணும்னா நம்ம சவுத் ரிசார் தான் அதுக்கு லாக்கி சம்ம ஸ்டைலான ஆளு அப்படியே சார் இப்ப வருவாரு பாருங்க பெரிய சார் அதுல நீங்க அந்த ரோபோ படத்துல பண்ணிருப்பீங்க பாரு நான் ஸ்டைல் சார் அப்படியே ட்ரெயின் மேல ஓடுங்க பாரு சார் ஐஸ்வர்யா பிடிக்க சூப்பர் சார் டேய் அவர் நந்து வந்தாலே 10 நிமிஷம் ஆவும்டா மேடா நீ அது போய் ஓடுறன்ற சார் நான் உங்க தீவிர ஃபேன் சார் என்ன சார் இது சார் ஏதாச்சும் சொல்லுங்க சார் சார் ஏதாச்சும் சொல்லுங்க சார் சார் இப்போ எனக்கு கத்திர தத்து மாட்டீங்களா ஐய் என் பீஸ் கொடு நீ நான் கிளம்புறேன் தம்பி உனக்குற டான்ஸ் தாரே கத்துக்கணும் தாய் பாரி நன்றியோட இருப்பேன் சொன்னியே தாலியே சுத்தி சுத்தி வருவேன் சொன்னியடா சரியா போச்சு தெரிதா தெரிதா கண்ட காயவினு கலாச்சா அதுக்கு தான் உன்ன போட்டு கலாச்சேன் தெரிதுல இப்போ சார் இன்னொன்னா சார் டான்ஸ் சொல்லி கொடுங்க சார் உங்க ஸ்டைல ஏ ஸ்டைல் கத்துக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்லை கண்டிப்பா சார் புரியுதா புரியுது சார் ரெடியாடி ரெடி சார் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா என்ன சார்
சார் அது மட்டும் வேணாம் சார் வேற ஸ்டெப் சார் ஓகே உன்னோட குடும்பத்துல நீ ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் செத்து போயிட்டாடி என்ன பண்ணுவே சார் கடிச்சு நைட் ஃபுல்லா டான்ஸ் ஆடுவேன் சார் டேய் நான் சொல்லல நீ ரொம்ப நேசிக்கிற ஒரு ஜீவன் செத்து போயிட்டா எப்படி அழுவேன்னு கேட்டேன் அம்மா அம்மா சிங்கத்தை சாச்சிட்டாங்களடா அப்பா பையனே நல்லா மிமிகிரி பண்ணிட்டடா குழந்தை இப்படி செத்து போயிட்ட அப்பா ரொம்ப ஆசைப்படுறடா டேய் அப்படி இல்ல இங்க பார் இப்பவே செத்து போயிட்டா ஆமா சார் சாவுடா பிரபாதம் ரெண்டாவது ஸ்டெப் நல்லா கேட்டுக்கே நீ சிட்ட பிள்ளையில ஸ்கூலுக்கு போகும்போது நீ ஹோம்ஒர்க் பண்ணலடா ஓ மிஸ் அடிக்க வந்தா என்ன பண்ணுவேன் எங்க அம்மா எங்க சித்தியை கூட்டு போய் விடுவேன் சும்மா அசிங்கசமா யாரையும் கேட்பாங்க பாரு நாக்க புடிங்கிற மாதிரி கேட்பாங்க பாரு அத்தோட கையை வைக்காத டீச்சர் நீ என்னடா பண்ணுவே நான் ஒரு 1000 பேரை வண்டியில ஏத்தின்னு போய் அந்த கட்டி தியாச்சு காலி பண்ணிட்டு வந்துடுவேன் சார் நீங்களே சொல்றேன் சார் கேபார் ஒரு டீச்சரோட பெறப்பால் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க நீ எப்படி அடி வாங்குவ அப்பா அம்மா அப்பா டீச்சர் டீச்சர் அடிக்காதே அது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் நான் சொல்றது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் பெறப்பால கையில அடிக்கும் போது அடி வாங்காம எப்படி தப்பிப்பேன் பாரு நல்லா பாத்துக்க அடி பாப்போம் எப்படி வை டூ வை டூ சூப்பர் சார் கலையிட்டீங்க சார் இப்போ நம்மளுடைய மூணாவது ஸ்டெப் நல்லா பபுள் கம் எல்லாம் தெரியுமா உனக்கு ஆ நல்லா சாப்பிடுங்க எங்கள் பேர்ட்டு காட்டு பாருங்க மாடு அந்த தவுட்டை துண்டு மின்னுங்க எடுக்கல அது மாதிரி பண்ணுறேன் பாருங்க அவன் மட்டும் சார் நீ பேர்ட்டு காட்டுறா எரு மாடு புண்ணாக்கு திக்கிற மாதிரி கொள்றா பாத்தியா சூப்பர் சார் சூப்பர் சார் நீங்களே காமிச்சிரு சார் எப்படி நல்லா 5-6 பபுள் கம் வாய்க்குள்ள போட்டு போட்டு பல்ல காட்டாம பெல்லடோ பல்ல காட்டாம அப்படி வெட்டுக்கிட்டே இருக்கும் போது வேல் விட்டு ஃபிகரு சைடு விட்டு ஃபிகரு எல்லாத்தையும் ஒரு லுக் விட்டு கடைசியில் பக்கத்து விட்டு ஃபிகருக்கு ஒரு கண் அடிக்கணும் ஓகே சார் ரெடியா ரெடி சார் நல்லா வாய்க்குள்ள பபுள் கம் போடு போட்டோம் சார் போடுறேன் போடுறேன் ஃபிகர் பார் கண்ணடி பண்ணாச்சு சார் சூப்பரா சார் அப்படி என்னடா பண்றேன் அந்த ஃபிகர் பார்த்து கண்ணடி சார் ஏய் இது மாதிரி கடைசியா ஒரு ஸ்டெப் இருக்கு என்ன சார் ஸ்டெப் குடிச்சிட்டு நேரா ஓடி போயிட்டு ஒரு ஹாஃப் பாயில் சொல்லணும் அப்படியே ரிட்டர்ன் வந்து சுண்டல் சொல்லணும் என்ன கூட்டு விட்டோம் என்ன சொல்லணும் இவர் ஸ்டெப்பை படுற இவர் குடிச்சிட்டு போகும்போது எப்படி ஓடுவே ஹாஃப் பாயில் ஹாஃப் பாயில் ஹாஃப் பாயில் ஹாஃப் பாயில் சுண்டல் இப்படி சுண்டல் இப்போ இந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம மியூசிக் போட்டு செய்ய போறோம் மியூசிக் கார்டு நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்க ஆ சார் சார் நெஜ்ல அட்டி நடுறோம் ஆ ஓகே சார் ஓகே சார் ரைட் ஆ 1 வாயில போடு பார் கண்ணடி ஆம்பாயில் ஆம்பாயில் தபக்கம் போது கொடுத்துட்டா போச்சே பேசு பேசு பாவல பேசு ஏ குட்டா பேசு உடதா ஏ என்ன சொன்னா நான் சினிமா கிரின என்ன போய் சொல்ற என்னமா நல்லவா நீ அதுலயே ஏறு இல்ல அது எது கேட்டாங்களா அம்மா அபி டேய் டேய் தள்ளு பா கிட்ட போடா என்ன வாட போலாம் உங்களுக்கு பெல்லி போடா போடா ஒரே ஒரு தடவை பண்டப்பு வயசுல விட தோல்ல தூக்கி போட்டு பஞ்சு விட்டா வாய் கொடுத்து பக்கத்து விட்டு ஆயா காப்பிச்சு இதே ஸ்டெப் பண்ணிருக்கேன் சார் ஒரு நிமிஷம் ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒன்னும் சொல்லாது அந்த விக்கு என்ன குத்துரு நீ மாத்திக்கோ எந்த ஒரே மாதிரிதான் இருக்குது இதை விட இது ரொம்ப மோசமா இருக்குது டேமேஜ் நிறைய ஓகேவா கோன சேர்ல உட்காந்து கோணின்னு பாக்குறமே பாக்குறேன் சரிப்பா
ஏம்மா மூஞ்ச பாருமா பார்க்க பிடிக்கலையா? மூஞ்ச பார்க்க முடியலையா? அப்ப சிரிச்சிடு. சமுதவாணன், ஜெயச்சந்திரன் அண்ட் பழனி பட்டாள மூணு பேர் சேர்ந்தவங்களுக்காக ஒரு சூப்பரான ஜாலியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், முதல்ல சிரிச்ச ஸ்வீட்டி சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ்? சூப்பராக பண்ணீங்க, ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. பாவம் அவங்க ரசிக்க தெரியல, சிரிக்கல. ஓகே, வெரி நைஸ் சார். அண்ட் பாபி சொல்லுங்க. உமா சொல்லுங்க. இஃப்லே நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட சிரிக்காமல் இருந்திருக்கேனா இன்னைக்குதான். ஏன்னா நான் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லேயே சிரிச்சுட்டு நிறைய பேருடைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அவர் உள்ள என்ட்ரி ஆகும் போதே எனக்கு ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன். அதுக்கப்புறம் மாசத்துக்கு 4 கூப்பன் வாங்கி அந்த கடையிலேயே கூடி சீக்கிரம் நம்ம சிரிச்சா போச்சு டீமே வந்து தங்கி அங்கே வந்து பார்த்தோன்னா மேலே ஒரு ரூம் போட்டு குடும்ப இடத்துல நடத்துவாங்க. ஸோ நம்ம அமுதவாணன், ஜெயச்சந்திரன் அண்ட் பழனி பட்டாளம் மூணு பேருக்கும் நலாஸ் ஆப்பா கடையை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வச்சுருவாங்க.